ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாப்பிட்ட காசு. ஸோ இந்த வீக் பிளாக்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் டைம் பிளாக்ஸ் போட்டேன் இல்லையா, ஒரு டெம்பிள் போகிற மாதிரி. அப்போ வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோட் வியூஸ் காமிக்க முடியல, அண்ட் எப்படி வீடெல்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி எல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளாகில் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ இந்த பிளாகில் நான் அதுக்கான பிளான் பண்ணி கரெக்டான டைமில், இங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள், டக் திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், எதுவும் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான ஒரு டைம் கிடச்சிச்சு, சரி ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பிளாக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளாகில் தான் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். 3 கொஷின்ஸ் எங்கே வேணாலும் கேட்டிருக்கலாம். ப்ளஸ் இந்த இதில் நான் எங்கே எந்த பிளேஸ் மென்ஷன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த 3 கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும். ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஹூ இஸ் கோனா வின். ஸோ வில் சி. பஸ் ஏறிட்டோம். உங்களுக்கு லண்டன் பஸ்லேருந்து இந்த வியூஸ் எல்லாம் காமிக்கணும். வியூலாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், கிளியர் ஸ்கை, இன்றைக்கி எந்த மழையும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ரோட் வியூவை காமிக்கலாம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் இந்த ரோட் வியூஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நான் இங்கே இருக்கேன், நான் ஆஸ் யூஷுவல் டெய்லி பார்த்துட்ருப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக இருக்கலாம், புதுசாக இல்லாதவங்களுக்கு ஃபைன், பட் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு புதுசாக இருக்குங்கிறதுக்காக நான் பொறுமையாக காமிக்கலாம். இங்கே உள்ள பில்டிங்ஸு ப்ளஸ் ரோட் ரூல்ஸு, இந்த பார்க்கிங் ஏரியாஸு எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரீஸாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் காமிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலை. பண்ணாமல் சரி ஓகே போகலாம் அப்படின்னு, இதுதான் நாங்கள் வந்துட்டு ஹை ஸ்ட்ரீட்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஏரியா இது. அந்த ஏரியாவை தான் இப்போ க்ராஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, ப்ளஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேங்க்கு, நம்ம ஊர் பேங்க் மாதிரி இங்கே ஒரு பேங்க்கு, இந்த பேங்க்கு பார்க்லீஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபாலோ பை பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு அதே மாதிரி நாட்வெஸ்ட் பேங்க்கு, மான்சோ அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்லேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கச்சக்க பேங்க்ஸ் இருக்குது. இங்கே முக்கால்வாசி பேங்க்ஸ் மட்டுமே நான் இங்கே பார்த்துருக்கேன். நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 260 பேங்க்ஸ் கிட்டே வரும். இந்த ஊரில் ஏன் அவ்வளோ பேங்க் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சயின்ஸ் பெரின்னு இருக்கும், அது வந்துட்டு கிராசரி ஸ்டோரு அந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும், கிளாத்திங்ஸ்லேருந்து ஃபுட்டுலேருந்து ஒயின் ஷாப்ஸ்லேருந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எல்லாமே காஸ்டிங் ரொம்ப கம்மி தான். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு ஃபுட்டு அந்த இதில் வந்துட்டு ரொம்ப கம்மி, பட் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஸ்டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூடவே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் எதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக கம்பெனி சேஞ்ச் பண்ணார். ஸோ அதனால் அந்த கம்பெனி சேஞ்ச் பண்ணதுனால ரெண்டு பேர் சேர்ந்து வந்துட்டு ட்ரீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹைதராபாதி பாவர்ஜி ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த அதே போகிற வழியிலேயே உங்களுக்கு இந்த வியூஸு, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ரோட்ஸ் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ் வேன்ஸ் எல்லாம் போகுது இல்லையா. ஸோ இந்த போலீஸ் வேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிஎம்டபிள்யூ தான். கார்ஸாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு பிஎம்டபிள்யூ கார் கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு அது பிஎம்டபிள்யூன்னு தெரியல, மற்றபடி அது பிஎம்டபிள்யூ தான். ஸோ இது வந்துட்டு லிட்டில் இல்ஃபர்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் சொசைட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்ப்ளீட் பேக் ஆஃப் எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருக்கும், லைக் க்ராசரிஸ்லேருந்து எல்லாமே ஒரு செட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே கிடைக்கிறதுனால அதை வந்துட்டு லிட்டில் இல்ஃபோர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஷோரூம் இருக்குது, கார் ஷோரூம் எல்லாமே இருக்குது. கார்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2000 சொல்லுவாங்க. 2000 அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு 2 lakhs, பட் மினிமலாக கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லா மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு கார் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பெட்ரோல் ரேட்டெல்லாம் வந்து இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு 1 rupee அவ்வளோதான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது லிட்டர். ஸோ அதனால் மேபி எல்லோரும் கார் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இங்கேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு வியூவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரொம்ப பேசி உங்களை வந்துட்டு போர் அடிக்க விரும்பல. இந்த வியூஸாக இருக்கட்டும், இந்த பக்கத்தில் உள்ள வீடு, ப்ளஸ்ஸு அவங்க அந்த பஸ்ஸு ட்ரைவ் பண்ணுற விதம், ப்ளஸ் அவங்க டேக்கிற யூ டர்ன்ஸு, ப்ளஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு நீட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸு, அது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு இந்த வியூஸ் எல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன், கொஞ்சம் கேப் விட்டு உங்களுக்காக நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வியூஸ் எல்லாம் தான் நான் சொன்னேன், பார்த்தீங்க அப்படின்னா வீடு, கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்லாம் ரோட்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்குறீங்களா, இங்கே வந்துட்டு பார்க்கிங் வச்சுலாம் வீடு கட்ட மாட்டாங்க. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரோட்டில் தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோடு பார்க் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். கரெக்டாக அவங்களுக்கான அலாட் பண்ண அந்த பிளேஸில் மட்டும்தான் அவங்களால பார்க் பண்ண முடியும். இயர்லி டேக்ஸ் அவங்க பே பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. இங்கே கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் பே பண்ணுறதுனால என்னவோ எல்லா பிளேஸையும் வந்துட்டு கவர்மெண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த கோயில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இந்த கோயில் பேர் வந்துட்டு லண்டன் ஸ்ரீ முருகன் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளுக்கு தான் நாங்கள் எப்போவும் வருவோம். இந்த டெம்பிள் லாஸ்ட் டைம் உங்களுக்கு மகாலட்சுமி டெம்பிளை கவர் பண்ணேன். ஸோ மகாலட்சுமி டெம்பிளுக்கு முன்னாடி இந்த டெம்பிள் இருக்குது, முருகன் டெம்பிள். ஸோ இதுவும் வந்துட்டு நல்ல டெம்பிள், உங்களுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே. ஸோ எல்லோரும் இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்துடுவாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. இதே நம்ம ஊராக இருந்தால் நேராக போயிட்டு நின்றுட்டு அந்த சைடும் போக விடாமல் இந்த சைடும் போக விடாமல் பண்ணியிருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே அந்த கார் மூவ் ஆகிற வரைக்கும் பஸ்ஸு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, இல்லை பஸ்ஸு ஸ்டாப் மூவ் ஆகும் கார் ஸ்டாப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறது இருக்கும்.
ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். இங்கே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வீட்டில் தான் என்னோடய ஒரு கலீக் தங்கியிருந்தார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ட்ரீ இருக்கும், க்ரீன் ஆப்பிள் ட்ரீ. போயிட்டு ஒரு நாள் அவர் வீட்டில் ஸ்டே பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 க்ரீன் ஆப்பிள் வந்துட்டு பறிச்சிட்டு வந்தோம். ஸோ இங்கே க்ரீன் ஆப்பிள்ஸ் நிறையா கிடைக்கும் எல்லார் வீட்லேயும். நம்ம ஊர்லெலாம் மாங்காய் மரம் தென்னை மரம் எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி இங்கே க்ரீன் ஆப்பிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அதனால் க்ரீன் ஆப்பிள்ஸை வந்துட்டு எல்லார் வீட்லேயும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பின்னாடி கார்டன் ஏரியாவில் வைக்கிறதுக்காக. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே தான் நம்ம வந்து இறங்கினோம். இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே நம்மளோட டெம்பிள் ஸ்ரீ மகாலட்சுமி, லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி டெம்பிள். ஸோ இங்கே ரெண்டு டெம்பிள் இருக்குது. அதே மாதிரி நான் தங்கியிருக்கிற இல்ஃபர்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு டெம்பிள் இருக்குது, விநாயகர் டெம்பிள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டெம்பிள்னு சொல்லிட்டு பசங்க போவாங்க. ஸோ இது வந்துட்டு இங்கே மேலே ஒரு ஆர்ச் இருக்கா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் வந்துட்டு 1992 கட்டினது இந்த ஏரியாவில். அது கட்டி எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 20-30 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் அதை எந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 30 இயர்ஸ் இதே நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் அது எங்கேயோ போயிருக்கும். ஸோ அதை இன்னும் மெயின்டைன் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வாக்கிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வாக்கிங், பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின். ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இங்கே அதிகங்கிறதுனால மோஸ்ட்லாம் ட்ரெயின் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே உள்ளவங்க எல்லோரும் வந்துட்டு கார் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா ட்ரெயின் ட்ராவல் ப்ளஸ் பஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக இல்லைங்கிறதுனால கார் எடுத்துட்டாங்கன்னா கார் நம்ம இந்தியன் லைசன்ஸை வச்சு 1 இயர் வந்துட்டு நம்ம கார் ஓட்டலாம் இங்கே. அதனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 இயர் வரைக்கும் லைசன்ஸ் இல்லாமல் நம்ம கார் எடுத்துகிட்டு இங்கேயும் அந்த மாதிரி ரெண்டல் கார்ஸ் எல்லாமே இருக்குது. வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக ஹைதராபாத் பாவர்ச்சிக்கு வந்தாச்சு. இங்கே நல்ல இந்த செட்டப் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளூ கலரு ப்ளஸ் எல்லா சரக்கு பாட்டிலையும் வச்சு தெலுங்கு மியூசிக் சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் வந்துட்டு நல்ல ஒரு ஃபுட்டு. இங்கே தான் நான் யாராவது இங்கே லண்டன் வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ளேஸ் இந்த ஹோட்டலாக தான் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். இதோட இது ஒரு 5th to 6th time வந்திருக்கேன். நான் இங்கே வந்து 1 இயர் கூட இன்னும் ஆகலை. ஸோ 6 times இங்கே வந்திருக்கேன். இங்கே ஃபுட்டு பிரியாணி ஒர்த். இங்கே பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் மோஸ்ட்லி ஓகே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஸோ சப்போஸ் நீங்கள் லண்டனுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் லவ்லியான பிளேசஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். அண்டில் தென், சியர்ஸ், பை.